ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே ஒரு விளையாடவே வரமாட்டாரு அப்படின்னு நினைச்ச ஒரு சிஎஸ்கே அணியின் முக்கியமான பேட்ஸ்மேன் ஒருவர் தற்போது மீண்டும் கிரிக்கெட்டை விளையாட வந்திருக்கிறது. சிஎஸ்கே அணியின் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியின் நீண்ட நாட்களாக இருந்த மிடில் ஆர்டர் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வாக வந்து விடையாக கிடைச்சவர் தான் அம்பத்தி ராயுடு அவர்கள். இருந்தாலும் உலகக்கோப்பை நெருங்கி வந்த சமயத்தில் நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான தொடரில் இவர் ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின காரணத்தினால உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறல. அதனைத் தொடர்ந்து இளம் வீரரான விஜய் சங்கர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணிக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தேர்வு செய்யப்பட்டார். இருந்தாலும் அவர் காயமடைந்து வெளியேறிய போது அம்பத்தி ராயுடு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு பார்த்தபோது இளம் வீரரான ரிஷப் பண்டை தேர்வு செஞ்சாங்க. இதனால அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சி உண்டாச்சு. உலகக்கோப்பைக்கான அணியில மாற்று வீரரா கூட தேர்வு செய்யப்படாத காரணத்தினால தன்னுடைய அதிருப்தியை ரொம்பவே ஓபனா வெளிப்படுத்தின அம்பத்தி ராயுடு அவர்கள் திடீரென சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து அவங்க இனிமே அனைத்து விதமான போட்டிகளையும் விளையாட மாட்டாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்துச்சு. சிஎஸ்கே அணியில ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனா விளங்கிய இவர் ஓய்வு முடிவு அறிவிச்ச காரணத்தினால இனிமே அடுத்த ஆண்டு நடக்கும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாட மாட்டாரு அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. இருந்தாலும் தற்போது அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய முடிவை மாத்திருக்காரு. என்ன அப்படின்னா, தற்போது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் பிவி பாதசாரதி டிராபி அப்படின்ற ஒரு நாள் தொடரை நடத்த போறாங்க. இந்த தொடர் நாளை மறுநாள் சென்னையில நடக்குது. இந்த தொடர்ல தற்போது விளையாடுவதாக அம்பத்தி ராயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால அவங்க மீண்டும் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாது இவங்க தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2020 நடக்கும் ஐபிஎல் தொடர்லையும் சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவிருக்கு. ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டு சென்ற அம்பத்தி ராயுடு இனிமே கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க அப்படின்னு சோகத்துல இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.